திருவட்டாறு அருகே சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்திற்கு மர்ம நபர்கள் தீவைப்பு கன்னியாகுமரி மாவட்டம் அடுத்து வெள்ளிக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் வர்க்கீஸ் மரம் வெட்டும் தொழிலாளி இவர் தனக்கு சொந்தமான இருசக்கர வாகனத்தை வீட்டின் முன்பு தினமும் நிறுத்தி வைப்பது வழக்கம் நேற்று வழக்கம் போல் இரவு பத்து மணி அளவில் தனது இருசக்கர வாகனத்தை வீட்டுக்கு வெளியே சாலையோரம் நிறுத்திவிட்டுச் சென்றுள்ளார் இன்று காலையில் எழுந்து வேலைக்குச் செல்ல பார்த்தபோது இருசக்கர வாகனம் இருந்த நிலையில் காணப்பட்டது நியம நபர்கள் யாரோ தீ வைத்தது தெரியவந்தது இதையடுத்து வர்க்கீஸ் திருவட்டாறு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர் மேலும் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்